ஆனால் அவர் நடிச்சாருங்கிறது ப்ரூஃப் தான். இருந்தாலும் இதையும் நம்ம வழக்கம் சொல்றோம். நம்ம சொன்னது திசை திருப்பவும் கிடையாது, அவர் பொய் சொன்னதாகத்தான் அந்த வசனம் சொல்லு. எப்படி ரோமர் 3:5 நம்ம முன்பின் பார்க்காம மறைச்சிட்டு படிச்சதாக அவங்க சொன்னாங்க, முன்பின் பார்த்தே நான் படிச்சு அவர் பொய் சொன்னாருங்கிறத நான் காட்டுறேன். ரோமர் 3:5 முன்பு பார்க்கணும் இல்லையா, 5 அவங்க படிச்சாங்க, நான் வந்து 4 படிக்கிறேன். அப்போ தான் வளங்க அவங்க 5 படிச்சுக்காருனாங்க, முன்பின்னாக நான் படிச்சிடுறேன், 4 படிக்கிறேன். தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. அப்ப சொல்றாரு பவுல் சொல்றாரு, தேவன் ஒருத்தன் தான் சத்தியபரன், உண்மை சொல்லக்கூடியவன். எந்த மனுஷனும் தான் இவர் தன்னை சேர்த்துக்கிறார், எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. இது ஆரம்பிச்சுட்டாருங்க. ஆரம்பிச்சுட்டு சொல்றாரு, நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். மனுஷன்லாம் பொய்யன்னு சொல்லிவிட்டு நான் மனுஷன் பேசுகிற பிரகாரமா தான் பேசுறேன். இப்ப என்ன அர்த்தம், நானும் பொய் சொல்றோம், நான் பொய்யன் என்னை பிடிச்சிடாதீங்கப்பா. தேவன் ஒருத்தன் தான் பொய்க்கு அப்பாற்பட்டாள், நான் பொய் சொல்லு என்னை வந்து பிடிச்சி கேட்டீங்கன்னா அப்புறம் நான் தேவனா போயிடுவேன். அதனால அர்த்தம் தெளிவா நீங்க பாருங்க, தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக ஒரு பீடிகையை போட்டுட்டு பவுலடிகள் தொடர்றாரு, நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். பொய் பேசுறேன்னு அர்த்தம் இருக்கு. ஏன் முத அப்படி தானே சொன்னாரு, தேவன் தான் பொய் சொல்லாதாலும் மனுஷன் பொய் சொல்லுவான், ஆனா நான் மனுஷன் பேசுற விதமா பேசுறேன், சொல்ல போறதெல்லாம் பொய்ன்றது அர்த்தம், வேற அர்த்தம் கிடையாது. அப்புறம் தொடர்ந்து அவர் சொல்றாரு, நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம், கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானே சொல்றாரு. அதுக்கு அப்படி சொல்றாரு 8 நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி பேசுகிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூசித்து சொல்கிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் அக்கினை நீதியாயிருக்கும் அப்படிங்கிறாரு. நல்லா இதை கவனிக்கணும், விவரமா திரும்பி இன்னொருத்தர் படிக்கணும், ரொம்ப விளக்க வேண்டிய விஷயம், ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க, அதுக்காக நான் விளக்கி ஆகணும். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பொய் சொல்றத தவிர்க்க இயலாது. பொய் சொல்லலாம் மகிமைக்காக பொய் சொல்லலாம் சொல்றதுனால எந்த ஒரு நன்மையை நாடிக்கிட்டு தீமையை செய்யலான்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்படி நாங்க சொல்லல, அப்படி சொல்றதாக சில பேர் எங்க மேல தூசணம் சொல்றாங்க. நாங்க சொல்றது பொய் மாத்திரம் சொல்லலாம் தான் சொல்றோம். என்ன சொல்ல வர்றாரு, இன்னொருத்தர் வாழ்க்கை வளர்த்து சொல்றேன், இவர் சொல்ல வர்ற கருத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, தேவனுடைய பெயரால பொய் மாத்திரம் சொல்லலாம், அந்த பொய்யினால தேவனுக்கு மகிமை உண்டானால் அதைத்தான் நாங்க சொல்றோமே தவிர, எந்த தீமைக்கு பகரமாகவும் எந்த நன்மைக்கு பகரமாகவும் தீமையை செய்யலாம்னு நாங்க சொல்லல. இந்த வார்த்தையை அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்க மேல அவங்க தேவ தூசணமா பேசுறாங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த தீமைக்கு பதிலாக நன்மைக்கு பதிலாக தீமையை செயல்படுத்தலாம் என்பது என்னுடைய கோட்பாடு இல்லை, ஆனால் பொய் மாத்திரம் சொல்வதற்கு விதிவிலக்கு இருக்குது. இதை விளங்காமல் புரிந்து விளங்க மக்கள் விளங்காமல் நாங்க எப்படி சொல்றதாக சொல்கிறார்கள் அவர் சொல்றாரு. இன்னொரு நல்லா நீங்க கவனிங்க, அன்றியும் என் பொய்யினாலே என்கிற அவர் பவுல், என் பொய்யினாலே சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். இதோட 7 முடிஞ்சிருச்சு. 8 வேற வசனத்துல சொல்றாரு, நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? அப்படி நாங்க சொல்லல, இந்த ஒண்ணத்தான் சொல்றமே தவிர பொய் தான் சொல்லலாங்கிறோம். அது எதுக்காக சொல்லலாங்கிறோம், இந்த பொய்மை கூட வாய்மை தரும் சொல்லுவாங்களா இல்லையா திருக்குறள்ல கூட ஒரு கட்டத்துல, ஆனா கடவுள் வரல சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு. மற்ற இடத்துக்குலாம் பொருந்தலாம், கடவுள் வேறது கூடாதுன்னு நம்ம சொல்றோம், நல்லா பொய் சொல்லிட்டு போனோம். இங்க என்ன அவர் சொல்றாருன்னா, நாங்க பொய் சொல்லலாம்னு தான் சொல்றோம், இப்படி சொல்லல, எப்படி சொல்லல, நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா, நாங்கள் அப்படி பேசுகிறவர்கள் என்று. 8 குறிப்பிடுறதா இங்க சுட்டி காட்டுறாரு, நாங்கள் அப்படி பேசுகிறவர்கள் என்று சிலர் எங்களை தூசித்து சொல்கிறார்களே, நாங்க பொய் சொல்லலாம்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு செய்யலாம்னு புது அனுமதி கொடுக்கறதாக சொல்கிறார்களே, பொய் தானே சொல்லலாம்னு சொல்றோம் அப்படின்னுதான் பவுல் சொல்றாரு. நீங்க இந்த 8 நடுவரவர்களே 3 ஆரம்பிச்சு 3 8 வரைக்கும் முழுசா படிச்சு பார்க்கட்டும், அவர் என்ன சொல்றாரு என்று தெளிவா வழங்கும். நாம கூட்டல குறைக்கல தசை திருப்பலைங்க. அதுக்கப்புறம் மேலே அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல 17-18 வசனத்தை சில விஷயங்களை சொன்னாங்க. 17 அப்பொழுது எப்பிக்கூரரும்
சோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசப்போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவை உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்த இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள் அப்படிங்கிற வச்சுக்கிட்டு இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் சொன்ன காரணத்தினாலதான் அந்த மக்கள் அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் வந்து இவரை வந்து என்னது அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறான் என்று சொன்னதாக நாம சொன்னோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இது வந்து கிரேக்கர்களை பற்றி உள்ள விஷயம். கிரேக்கர்கள் வந்து தங்களுடைய பல தெய்வங்களை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இயேசுங்கிற புது தெய்வத்தை சொன்ன உடனே அதற்காக இப்படி கிரேக்க ஞானிகள் வந்து கேட்டாங்க என்பதாக அவர்கள் விளக்கம் சொன்னாங்க. கிரேக்க கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறதுனாலதான் சொன்னாங்கன்னாங்க. ஆனா கிரேக்கம் வரைக்கும் கவுலடிகள் காலத்துல எல்லாம் அதுக்கு முன்னாடியே யூத மார்க்கம் நல்ல பரவலா பரவி இருந்துச்சு. யூத சாம்ராஜ்யத்துல கிரேக்க மொழி வரைக்கும் அந்த வேதங்கள் பரவி இருந்துச்சு. அதனாலதான் சுவிசேஷத்துக்காரர்கள்லாம் கிரேக்கத்தில் இருந்தாங்க கூட எழுதி வச்சிருக்காங்க. மார்க் உள்பட அவர் கிரேக்க மத்தை உள்பட அவர் கிரேக்க மொழியில அவர் கைப்படவே எழுதுனதாக என் கையில் இருக்கிற இந்த பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. கிரேக்க மொழியில அவர் வேதம் எழுதுகிற அளவுக்கு கிரேக்கத்துக்குள்ள அந்த கொள்கை ஊடுருவி இருந்துச்சு. அதனால அவங்க சொன்ன கருத்து கிரேக்க தெய்வம் பற்றியதல்ல, இவர் புதுக்கருத்து சொன்னதுனாலதான் சொல்லியிருக்கிறாங்கன்னு உறுதியாகுது. இன்னும் சொல்ல போனா என் சுவிசேஷத்தின்படியே இயேசு மரித்தோரில் இருந்து உயிர்ப்பித்தவர் உயிர்த்தெழுந்தவர் என்று நினைத்துக் கொள் அப்படின்னு சொன்னதாக நான் நேற்று ஒரு வாசகம் சொன்னேன். நான் தான் இதை உண்டாக்குனேன். அதுக்கும் அவங்க பதில் சொல்லல. ஏதோ ரெண்டு மூணுக்கு ஏதாவது சொல்ல முடியுங்கிறக்காக சொல்லியிருக்காங்களே தவிர இது பவுலடிகளுடைய திட்டமிட்ட வேலைங்கிறதுக்கு பல சான்றுகளை சொன்னேன். பவுலடிகள் தான் இவ்வளவு வேலையும் பண்ணினாருங்கிறதுக்கு சான்று போதாது என்று இருந்தால் இறை வேதத்தில் அவர் என்னென்ன வேலையெல்லாம் காட்டினார் என்பது இறை வேதம்ங்கிற தலைப்பில் நான் சொன்னேன். எத்தனை சட்டங்கள் அவர் மாற்றிருக்கிறாரு, பழைய ஆகமங்களில் கூறப்படக்கூடிய சட்டங்கள்ல வேணும்டே கை வச்சிருக்கிறாரு. நான் இதை திருத்துறேன், இதனால் உனக்கு பிரயோஜனம் கிடையாது. வேதம் பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லுது, இவர் நான் பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறேன். அப்படி எல்லாம் சொன்ன பல சட்டங்கள் இருக்கிறது. தலைப்புக்கு அப்பாற்பட்டு போகக்கூடாதுங்கிறதா சொல்ல இறை வேதம்ங்கிற தலைப்புல நாம அதனையும் சொல்லி காட்டுவோம். அதுக்கப்புறம் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற விஷயத்தை சொன்னோம். ஞானஸ்நானம் பெற்றது அவங்க ஒப்புக்கொள்ளவும் செஞ்சாங்க. ஞானஸ்நானம் பாவ அறிக்கை செய்யலேண்டாங்க. ஞானஸ்நானனால பாவ அறிக்கை செஞ்சுட்டு சொல்றதுதான் அவங்க இல்லைன்னாங்க. ஞானஸ்நானம் பெறுவது வந்து ஏன் பெற்றார்னு கேட்டா கடவுளால் ஏற்பட்ட ஒரு விதி, அதனாலதான் பெற்றாரு. அது வேற வேற ஒண்ணும் பெறலன்னாங்க. இது விதிங்கிற பேச்சுங்க எல்லாம் பேசக்கூடாது. நடந்துச்சா இல்லையாங்கிற எல்லாமே விதிதான். நான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிற கூட கர்த்தர் நாடாம நான் பேசிக்கிட்டு இருக்கல. அவர் மறுத்தது கூட கர்த்தர் நாடாம மறுக்கல. நடுவர் உட்கார்ந்து இருக்கிறது கூட கர்த்தர் நாடாம இருங்கல. ஏன்பா இப்படி பேசுங்கன்னு ஒரு தப்பான ஒரு பேச்சு ஒருத்தர் பேசின ஆழ்த்த பிடிச்சி ஏன் இப்படி பேசினேன்னு கேட்டா கர்த்தர் நாடினத்தானே நான் பேசினேன்னு சொன்னா அதை ஏத்துக்கிடுவோமா? ஒருத்தன் தப்பு விசாரம் பண்ணிட்டாங்கிறதுக்காண்டி அவனை பிடிச்சி கேட்டா கர்த்தர் நாடாட்டி நான் விசாரம் பண்ணிருப்பேன். கர்த்தரையெல்லாம் விவாதத்துக்கு இருக்கக்கூடாது. விவாதம்ங்கிறது கருத்துக்களை சமர்ப்பிக்கணுமே தவிர இயேசு ஞான ஸ்நானம் பெற்றாரா இல்லையா? பெற்றார். தன்னை விட ஒருத்தர் குருவா ஒத்துக்கிட்டார். அது கர்த்தர் சொன்னபடி நடந்துச்சுன்னா எல்லாம் தான் கர்த்தர் சொன்னபடி நடந்துச்சு. இது கர்த்தர் சொன்னபடி நடந்ததுனால அவர் ஞான ஸ்நானம் பெறலேந்து ஆயிரம் வாதத்துக்கு இது நிற்காது. அது மாதிரி இன்னும் சில மரண விஷயங்களை அதாவது சொல்லி காட்டினாங்க. இயேசுடைய அந்த மரண விஷயம் இருக்கா இல்லையா? சிலுவையில் அடைக்கப்பட்டாரு, அவரையும் இந்த மாதிரி கூட்டினாங்க, மண்டையில கூட்டினாங்க, இப்படின்னு பல விஷயங்களை சொன்னோம். அதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த எசையா தீர்க்கதரிசி வந்து அவர் சொன்னது நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் நடந்துச்சு. என்னத்துக்காக நடந்துச்சா இல்லையா அதான் கேள்வி. தீர்க்க தரிசனம் நிறைவேறினதுக்காக நடக்கட்டும், வேற எதுக்கு நடக்கட்டும்? இவர் கடவுளுங்கிறவர் இறந்தாரா இல்லையா? சிலுவையில் அறையப்பட்ட நமக்கு உள்ள தனி விஷயம். சிலுவையில் அறையப்பட்டார்னு சொன்னா அறையப்பட்டார் தான். அது இன்னத்தினால அறையப்பட்டார், அதனால அறையப்பட்டார்லாம் சொன்னா அப்ப ஆதமுக்கு கூட நான் சொல்லுவேன், ஆதம் ஏன் அந்த கனியை திண்டார்னு சொன்னா கர்த்தர் நாடினார், அதனால திண்டாரு. அதையும் அப்படி பாவீங்கன்னு அப்புறம் என்ன பரம்பரப்பாவும் அதுக்காடி விட்டு போயிடும். கர்த்தர் எழுதி வச்சுட்டாரு ஆதம் திங்கணும் முடி கூட ஏற்பாடு பூமியை தின்னு வானத்தை தின்னு அதை தின்னு எல்லாத்தையும் சாப்பிடு எல்லாத்தையும் உனக்கு படைச்சிருக்கேன்னு தீர்மானிச்சு கொடுத்தானே ஆதம் படைக்கிறாரு. அப்ப ஆதாம் செஞ்சது மட்டும் பாவண்டியன்னு சொல்றீங்க, அதுவும் கர்த்தர் செய்த ஏற்பாட்டின் பிரகாரம் நடந்துச்சுன்னு சொன்னா மறுபடியும் பரம்பரப்பாக அடிபட்டு போயிடும். அதனால இந்த கர்த்தரை எல்லாம் இருக்கக்கூடாது. அவர் நடந்துச்சா இல்லையா, அவர் என்னத்தினால செஞ்சாருன்னெல்லாம் கேள்வியே கிடையாது. எல்லாமே கர்த்தர் ஏற்பாடுலாம் நடக்குது. இது வாதத்தில் இந்த மாதிரி எடுத்து வைக்கக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லி காட்டுறேன். அதனால அவர் கர்த்தர் சம்பந்த சிலுவை விஷயமாக வாசித்த வசனங்களை எல்லாம் நான் விட்டுறேன். அது மாதிரி ஓமையாக சொன்னதை பத்தி நம்ம சொன்னோம். வேணுமெண்டே விளங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியே அவர் ஓமையா சொன்னார்னு சொல்லி நான் எந்த வசனத்தை காட்டி மறுத்தேனோ அந்த வசனத்தை அவர் கண்டுக்கிறவே இல்லை. அதுக்கு பதில் சொல்லல. இயேசுவே அதை சொன்னார், ஒத்தனுக்கு விளங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் பாதியா இருக்கு. அந்த இடங்க 12 யோவான் 12:38-49
அவரே விளங்காம வேணும்னு சொல்றேன்னு சொன்னாருன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க பதில் சொல்லல. விளங்குறதுக்கு தான் ஊமையா பேசினாங்கன்னு சொந்த கருத்து சொன்னாங்க. அவர் விளங்குறதுக்கு நான் பேசலன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் தெளிவா எடுத்து வச்சிருக்கேன். 12:38.